வாழ்க வளமுடன். இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். எதை நீ எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பெரியவங்க எண்ணங்களை பற்றி நிறைய பழமொழிகள் நம்மளுக்காக சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் ஆற்றலாக மாறி அதுதான் செயல் வடிவம் பெறுகிறது. இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்வின் தோற்றம். நம்ம சிந்தனை அப்படின்னு எடுக்கும்போது அது இரண்டு வகையாக இருக்குது. ஒன்று நேர்மறை சிந்தனை, இன்னொன்று எதிர்மறை சிந்தனை. எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதும் பேசும்போதும் சிந்திக்கும் போதும் அதை நம்ம நேர்மறையாக தான் சிந்திக்க வேண்டும், எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. அது எப்படிங்க நேர்மறை எதிர்மறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொன்னோன்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கண்ணாடி பாட்டிலை நீ ஒரு இடத்துல வை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதை நீங்கள் நேர்மறையாக எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கண்ணாடி பாட்டிலை பத்திரமா வை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நேர்மறையான சிந்தனை உள்ளவங்க அப்படின்றத குறிக்கிறது. இதுவே இந்த கண்ணாடி பாட்டிலை உடச்சிராமல் அந்த இடத்துல வை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நேர்மறைனா என்ன, எதிர்மறைனா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். பொதுவாகவே நம்ம மனசில் நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம் ரெண்டுமே இருக்குங்க. ஆமாங்க, ஒரு மனுஷனால் நேர்மறையாகவும் சிந்திக்க முடியும், எதிர்மறையாகவும் சிந்திக்க முடியும். அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளும் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளும் அமையும். இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக இல்லை மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நோய்கள் தாக்கம் வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் மிகவும் அரிய நோய் அந்த மாதிரி இந்த புற்றுநோய் ஆகிய நோய்கள் எல்லாம் வந்து எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மிக வேகமாக பரவுகிறது. ஏன்னா இந்த எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இரத்த செல்களில் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணுற பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் கைவிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு எப்படி வெளியே வர்றது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க எனக்கு தெரியுது. இதை அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.